இதுக்கு ஆர்கேட் தான் ரொம்ப பயதா இருக்கும். ஆர்மி பாப்போம், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் தான் இதுல, ஃபன்னே வேணாம் எனக்கு. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்ல யார் தேர்ந்தெடுக்கிறது முக்கியம். கரெக்டா கரெக்டா பண்ணு. இந்த ஃபிளைட் பாத்ல வந்து டிராப் லொகேஷன் எங்க போட்டுருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஜாக்கா போல் இருக்கும் ப்ரோ, அந்த இடத்துல போட்டுருக்காங்க. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃபைட் எங்க போகணும்னு சொல்லிட்டு. டீம் நம்பர் ஒன்ன ஃபர்ஸ்ட் பாக்குறேன், ஐவரி மாஃபியா. அதே மாதிரி நம்மளோட பாரு கேமிங் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே பேசுல இறங்கிருக்காங்க ப்ரோ. ஐவரி மாஃபியா இறங்கி வந்துட்டு ஷார்ஜன் கையில் இருக்காங்க. ஓகே பாருக்கு வந்துட்டு பைசன் கெடுத்திருக்கு. ஓகே ஐவரி மாஃபியா லிட்டலி ஒன் எஸ்பி, பட் அடிச்சது பாரு கிடையாது, ஆட்ரை பையன் தான் அடிச்சிருக்காரு. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் 18 பேர் தான், ஒரு பேருக்கும் டவுன் ஆகல. ஆக்சுவலா வந்து பாரு வந்து ரூம்ல இருக்காங்க, ஐவரி மாஃபியா ஒன் எஸ்பி கீழ இருக்காங்க. ஓகே பாரு எகைன் வந்து கீழ வந்து நல்ல ஒரு ஸ்கோர் நம்ம ஹரி ப்ரோ வந்து ஹை ரேஞ்சில் இருக்காரு, சிலம்பரசன் ப்ரோ வந்து எக்ஸ்ட்ரா கிரவுண்ட் ஃபோர் இருக்காரு, உள்ள போவாரா மாட்டாரா வெயிட் பண்ணி பார்ப்போம். டக்குனு பேக்கன்ஸ் பின்னால போயிட்டே இருக்காங்க ப்ரோ. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் 15 பிளேயர்ஸ் அப்படியே அப்ளை சொன்னோம் ப்ரோ. 15 பிளேயர்ஸ் இருக்காங்க, இப்போ 15 பிளேயர்ஸ் தான் யாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. மேட்ச் அப்ப 27 செகண்ட் வச்சு பாத்து வந்தா ஓகே, ஒரு பிளே டவுன் கேப்ஷன் வெயிட் ப்ரோ வந்துட்டு ஒரு கில் அடிச்சிருக்காங்க. ஹரி ப்ரோ பார்ப்போம், ஹரி ப்ரோ ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கோம் பாருங்க. அடுத்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு இன்னொரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு, அதுதான் நம்ம கேசியர் ப்ரோ. ஓகே நேர் எடுத்து வச்சு ஒரு நேட் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே நேர்ல லிட்டரலி சிலம்பரசன் ப்ரோக்கு 1 எச்பி அடி வாங்கிருக்குன்னு சொல்லலாம். ஓகே இப்போ ரெண்டு பிளேயர் ஃபைட் எடுத்துறாங்க, நம்ம கிளேசியர் ப்ரோவா சிலம்பர் ப்ரோவா, லிட்டரலி மூணு பேர் ஒன் ஒன் ஃபைட் எடுத்துன்னு சொல்லலாம். சிலம்பர் ப்ரோ ரெண்டு பேரும் சமாளிக்கணும், கிளேசியர் ப்ரோ வந்து ஒன் பை ஒன் சிலம்பர் ப்ரோ காலி பண்றாங்க. அரிய பேர் பட்டி போவா, நம்ம கிளேசியர் ப்ரோ ஸ்கில்ல சிங்கர் பண்றாரு. செட் பண்ணி ப்ரோ பொறுத்து இருந்து நின்னு நிதானமா அந்த கில் எடுத்து செக்யூர் பண்றாங்க. ஓகே 11 பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ இப்போ வரைக்கும். நிறையவே மூணு கீழ எடுத்திருக்கான், சூப்பர். பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எடுக்கிறது கஷ்டம் தான்.
நேஹா குட்டிக்கு ஃபயர் குடுக்குறா, ஸ்ப்ரே குடுக்குறா. இங்க வந்து ஏடிடி குட்டி குத்தி குத்தி போறாரு. கண்ட்ரோல் ஆக போறாரா இல்ல அடுத்த கேல டிக்கெட் பண்ண போறாரா? வெயிட் பண்ணி பாப்போம். நம்ம ஜட்ஜ் சென்ட்ரோ. ஓகே ஏடிடி குட்டி एक्चुअली வந்து நம்ம நேஹா கேமிங் கிட்ட ஏறி அடுத்த கேல பண்ண தரமோ? சீரியஸ்லி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல ஏன் வந்து அந்த கேல டிக்கெட் கொடுக்கார் நினைக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணி பாப்போம். 8 பிளேயர்ல இருந்து 7 பிளேயரா மாறி இருக்காங்க. அஞ்சு கில்லா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் பெஸ்டா பெஸ்ட் சூப்பர் ஒரு கில் இருந்து ரெண்டு கில் எடுத்துருக்காங்க. ஓகே மூணு பிளேயர் நாலு பிளேயர் இருந்து இப்ப வந்து மூணு பிளேயர் இருக்காங்க. தேர்ட்ல ஓகே வெயிட் பண்ணி பாப்போம். நம்ம முகிலன்ற உள்ள வராரா இல்ல நம்ம ஆட்ரபின் உள்ள வராரான்னு சொல்லிட்டு. ஓகே ஃபர்ஸ்ட் முகிலன்ற தான் இப்ப உள்ள வந்துட்டாரு. குட்டி பாத்து அருமையான ஒரு ஸ்ப்ரே அமைக்கிறா. ஓ முகிலன் காலி 1v1 வர போதி. யா நம்ம ஏடிசி குட்டி நம்ம ஆஸ்ட்ரா ஃபைனல். ஓகே ஏடிசி குட்டி மட்டும் பாஞ்சு கில் எடுத்துருக்காரு bro. அருமையான ஒரு கேம் பிளேன் சொல்லலாம். சோலோல பொறுமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சோலோல கிடையாது உடனே கரெக்டா மேபி ஹை ரிஜ் இருந்தா ஹெட்ல வந்து அடிவாங்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே கோல் வந்து ஆட் பண்ணி வரட்டி. ஆர் யூ சீரியஸ்? ஆர் யூ சீரியஸ்? ஆர் யூ சீரியஸ்? இதுல வந்து ஆறு கில் எடுத்து அவ்வளவு அசால்ட்டா கேம் விளையாண்டது. சீரியஸ்லி வெல் பிளேட்.